அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தாங்க திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தீபம் ஏற்றுவது முதல்ல ஞாபகத்துக்கு வரும், மகாதீபம். அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப தனி சிறப்புங்க. இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலையில் பல கோவில்கள், சித்தர்கள், சித்த புருஷர்களுடைய ஆசிரமங்கள், ஜீவ சமாதி குளங்கள் இவையெல்லாம் இருக்குங்க. இந்த மலையை நாம் ஒரு முறை சுற்றி வந்தோம் அப்படின்னாவே எல்லா தெய்வங்கள், சித்தர்கள் அனைவர்களுடைய ஆசியும் நமக்கு கிடைக்கும் என்பது தாங்க நம்பிக்கை. திருவண்ணாமலையில் பக்தர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் கூட கிரிவலம் வருவாங்க, அண்ணாமலையாரை வந்து வழிபாடு செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகங்க. அண்ணாமலையார் அண்ணாமலையார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த மலையே அண்ணாமலையாராக, அந்த மலையே சிவபெருமானே மலையாக அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தாங்க நமக்கு புரியுது. அந்த வகையில் மிக பெரும் சிறப்பு கொண்ட இந்த திருவண்ணாமலையில் ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமி தற்போது நடந்துகிட்ருக்குங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் 19 தேதி ஆவணி மாத பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பௌர்ணமியானது அவிட்டம் நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்கு. அதனால் இந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி வராங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த ஆவணி மாத பௌர்ணமி சிவ வழிபாட்டிற்கு உரிய திங்கட்கிழமையில் தொடங்கி இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, சந்திரனை வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான தினம்தான் திங்கட்கிழமை. சிவனுக்கு உரிய விரதங்களில் சோமவார விரதமும் நாம் இந்த நாளில் தான் கடைபிடிப்போம். அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாத பௌர்ணமி திருவண்ணாமலையில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த கிரிவலத்தை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. திருவண்ணாமலை பற்றி எனக்கு நிறைய தகவல்கள் தெரியும். இந்த வீடியோவில் தான் நான் இப்போது புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுருங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா, அல்லது அண்ணாமலையாருக்கு போற்றி அண்ணாமலையாருக்கு அருகரா என்ற வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்மளுடைய ஜாதக பலன்களை நாம் தெரிஞ்சுக்கும் போது அடுத்த கட்டமாக நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. இந்த விஷயத்தை செய்யலாமா, செய்யக்கூடாதா, நாம் முன்னேறுவோமா, நம்ம கஷ்டப்படுவோமா, கடன் பிரச்சனையில் இருந்து நம்மளால் மீள முடியுமா அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு பலன்கள் சொல்லப்படுதுங்க. நீங்களும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா அவர்கள் மூலமா உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் வரும். நாம் இப்போது திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி பார்த்துட்ருக்குங்க. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாவே திருவண்ணாமலை கிரிவலம் தாங்க முதல்ல நமக்கு ஞாபகம் வரும். புண்ணிய மற்றும் ஆன்மீக பூமியும் முக்தித்தலமான திருவண்ணாமலையில் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் கிரிவலம் செல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கிரிவலம் செல்லக்கூடிய நேரம், கிழமை, திதி இவற்றினுடைய அடிப்படையில் பலன்கள் மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். திதிகளில் பௌர்ணமி மட்டும் இல்லாமல் அமாவாசை திதியும் திருவண்ணாமலையின் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற திதிகள் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோல தான் சிவராத்திரி, பிரதோஷம், மாத பிறப்பு போன்ற நாட்களிலும் கிரிவலம் செல்வது சிவனுடைய அருளை முழுமையாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க. திங்கட்கிழமையில் யார் ஒருவர் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறாங்களோ அவர் ஏழு உலகத்தையும் ஆளக்கூடிய உயர்ந்த நிலையை பெற்று இறுதியில் சிவனுடைய திருவடிகளையும் சென்று சேர்வாங்க என்பது தாங்க ஐதீகம். குறிப்பிட்டு இந்த நாளில் இந்த நேரத்தில் நாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் திங்கட்கிழமையில் கிரிவலம் சென்றால் திருமண தடைகள் எல்லாம் அகலும் என்பது மிக பெரும் நம்பிக்கைங்க. திங்கட்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் வலம் வந்து பிரம்மதேவர் கல்வி கடவுளான சரஸ்வதியை திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் திருமணத்தில் பிரச்சனை தடை இருக்கிறவங்க திங்கட்கிழமையில் வர
வரக்கூடிய பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட தடையும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ திருமண தடையாக இருக்குது, நீண்ட நாட்களாக நான் வரேன் பார்த்துட்ருக்கேன் அமையில அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக திருமண தடை என்பது திருவண்ணாமலைக்கு சென்று நாம் கிரிவலம் வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கும் என்பது தாங்க ஐதீகம். நீதித்துறையில் இருக்கிறவங்க திங்கட்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் வந்தாங்க அப்படின்னா வாக்கு வன்மை அதிகரித்து எடுக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றி பெறுவாங்க. அதே போல தாங்க பல காலமாக வழக்கு விவகாரங்களில் நாம் சிக்கி தீர்வு ஏற்படாமல் அல்லல் பட்டுட்ருக்கிறவங்க திங்கட்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் சென்றாங்க அப்படின்னா வழக்கு நல்ல முறையில் முடிவுக்கு வருவதோடு உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க. குறிப்பிட்டு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத பௌர்ணமி மற்றும் ஆவணி பௌர்ணமியுமான ஆகஸ்ட் 19ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அதிகாலை 3:07 துவங்கி ஆகஸ்ட் 20ஆம் தேதி அதிகாலை 1:09 வரையும் பௌர்ணமி திதி இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் திருவண்ணாமலையில் ஆகஸ்ட் மாத பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரத்தை சொல்லியிருந்தாங்க. குறிப்பிட்டு இதில் ஏராளமான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று தங்களுடைய வழிபாட்டினை முன்னிறுத்தியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். குறிப்பாக திருவண்ணாமலைக்கு யார் வேண்டுமானாலும் போகலாங்க. அந்த 1000 ஆண்டுகளாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரகசியமே இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை சுற்றி தாங்க இருக்குது. குறிப்பிட்டு 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இதனால தான் கிரிவலம் வர்றாங்க. திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலை என்று பக்தர்களால் அழைக்கப்படக்கூடிய மலை தாங்க 14 கிலோமீட்டர் தொலைவு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு ஆவணி மாதத்தில் பௌர்ணமியில் கிரிவலம் அப்படின்னு பார்க்கும்போது ஏராளமான பக்தர்கள் அந்த கிரிவல பாதையில் நம்மளால் பார்க்க முடியும். பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கே கோவிலினுடைய நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு வந்தது. குறிப்பிட்டு சுமார் 2 மணி நேரம் கழித்து பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க. இந்த நாளில் மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய சிவத்தலங்களை சுற்றி பலரும் கிரிவலம் வந்து சிவனை வழிபட்டு வேண்டுதலை மேற்கொள்வாங்க. அப்படி திருவண்ணாமலையிலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் இந்த பௌர்ணமியில் எண்ணற்ற பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு நடத்திட்டுருக்காங்க. இதனால் இதை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 19ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி அதிகாலை 1:02 வரையும் இந்த பௌர்ணமி இருக்கும், இதனால் இந்த நேரத்தில் கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பிட்டு இந்த கிரிவலம் அப்படின்னு சொல்கிறீங்க, சரி இந்த கிரிவலம் போகிறதால அப்படி எனக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புண்ணிய திருத்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் அந்த மலையை சிவனாக நினைத்து நாம் வழிபாடு செய்கிறோம். குறிப்பாக கைலாயத்தை வளம் வருவதற்கு இணையாக இந்த கிரிவலம் வந்தோம் அப்படின்னா நிறைய பலன்கள் நம்மளால் பெற முடியும். இந்த நிலையில் இந்த நாளில் விரதம் இருந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் நம்மளுடைய பாவம் எல்லாம் குறையுங்க. பாவம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது நாம் ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுருக்கோம், அல்லது நம்மளுடைய முன் ஜென்மத்தில் முன் பிறவியில் நம்மளுடைய முன் தலைமுறையில் யாராவது இப்படியே அவர்கள் ஏதாவது ஒரு பாவத்திற்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை கூட நீக்கக்கூடியவராக இந்த சிவபெருமான் இருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. நெடுநாட்களாக வேண்டியது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் கூட இங்கு திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அதை பெற முடியும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருது. குறிப்பிட்டு ஆவணி மாதம் பௌர்ணமியில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம், சிறப்பான பௌர்ணமி அப்படின்னு தான் சொல்லணும். 12 மாதங்களும் 12 விதமான நட்சத்திரங்களில் பௌர்ணமி வருங்க. அந்த வகையில் ஆவணி மாதத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருது. இந்த திருவோணம் நட்சத்திரத்துக்கு உரியது, மேலும் பௌர்ணமி வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி திங்கட்கிழமை அப்படின்னு பார்த்தோம். திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும்போதே சந்திரனுக்கு ஏற்ற நாள், எனவே திங்கட்கிழமையில் சந்திரன், உமையவள் மற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம்.
இந்த நாள்ல இயலாதவங்களுக்கு அன்னதானம் நல்கி புண்ணியம் பெறலாம் என்று சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, திருவண்ணாமலை பற்றியும் அந்த ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.